அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நிறைய டாபிக்ஸ் வந்து நான் போட்டு போஸ்ட் மாதிரி போட்டு கேட்டேன், அதில் நிறைய பேர் நிறையா சஜஸ்ட் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். 15வதும் 4வதும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்ஷால்லாம் போய் பாருங்கள். என்ன அது வந்து கீழே ஒரு அண்டர்லைன் மாதிரி போட்டிருப்பேன், அண்டர்லைன் போட்டதெல்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, போய் பாருங்கள், அது நம்ம சேனலில் கிடைக்கும். கடன் பலூனிங்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கடன் பலூனிங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய தோழியுடைய வாழ்க்கையில், ஹமீதா பானு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பேன். அதே வசனம் தான் இதுவும். மறுபடியும் வந்து பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த வசனம் அவ்வளவு சிறப்பு மிக்க வசனம், சுபஹானல்லாஹ், எண்ணிலடங்காத சிறப்பு. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கடன் பலு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய சொத்து வாங்கிட்டு யாராவது ஏமாற்றிட்டாங்க, உங்களுடைய ஆட்சியை பிடிச்சிட்டு யாராவது ஏமாற்றிட்டாங்கனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மரியாதை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மனசில் வைத்துக்கொண்டு உங்களுடைய மரியாதையாக இருக்கட்டும், உங்களுடைய நிறைய விஷயங்கள் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வசனத்தை ஓதுனீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க ஹதரத்துமார்கள். அதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வசனத்தை இப்போ நான் ஓதி காட்டுறேன். குலில்லாஹும்ம மாலிக்குல் முல்கி தில் முல்க மன் தஷா ஓ வ தஞ்சி உல் முல்க மிம்மன் தஷா ஓ வ து இஸ்ஸு மன் தஷா ஓ வ து ஜில்லு மன் தஷா பியதிகல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷையின் கதீர். அது கூட வந்து இன்னொரு வசனமும் சேர்ந்து வரும், தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுல் நஹார ஃபில் லைலி வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மையத்தி வ துக்ரிஜுல் மையத மினல் ஹய்ய வ தர்துக்கு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். அது இதில் இல்லை, அந்த வீடியோவில் இருக்கும், அதையும் சேர்த்து ஓதுனா மிக சிறந்தது. இந்த இரண்டு வசனங்களும் சேர்த்து ஓதுங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் தரேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லாம் யாரும் கோச்சிக்காதீங்க. சமீபத்தில் மொபைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதால் அந்த சேவ் பண்ணி வச்சுருந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து போயிருச்சு, எரேஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் அந்த உட்காந்து ரைட் பண்ணணும், யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. தமிழில் அவங்களே எழுதியிருக்காங்க, பார்த்து படிக்கிறதுக்கு வசதியாக. அர்த்தம் வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், என்னால் பரவாயில்ல இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீர் கூறுவீராக, அதாவது நபியே, நம்மளுடைய நபியை பார்த்து சொல்லலாம், நபியை நீ கூறுவீராக, எங்கள் அல்லாஹ்வே சகல நாடுகளுக்கும் அதிபதியே, நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இதற்காக தான் நான் சொன்னேன், உங்களுடைய சொத்து யாராவது வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா அதையும் அதை நீயத்தில் வச்சுட்டு, அதை நீங்கள் நீயத்தாக வச்சுட்டு என்னோடய சொத்து வாங்கிட்டு இப்படி ஏமாற்றிட்டாங்க, எனக்கு மரியாதை இல்லை, இந்த மாதிரி என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மனசில் வைத்து கொண்டு இந்த துவாவை உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஓதுனீங்கன்னா பொறுமை காக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅ சாபிரீன். பொறுமையோடு இவ்வளவு காலம் அவ்வளவு காலம் இல்லாமல் அனுதினமும் ஓதிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கை கொடுப்பான். நீர் விரும்பியவர்களிடமிருந்து ஆட்சியை நீக்கி விடுகிறாய், நீ விரும்பியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ விரும்பியவர்களை இழிவுபடுத்துகின்றாய், நன்மைகள் யாவும் உன் கையில் தான் இருக்கின்றன, நிச்சயமாக நீய யாவற்றின் மீதும் பேராற்றலுடையோன். இது வந்து அத்தியாயம் 3 வசனம் 26 இடம்பெற்றிருக்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க, இப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி, நாங்கள் வந்து ஹக்கில் இருக்கோம், மற்றவங்க வந்து வந்து கொஞ்சம் ஓவராக இது பண்ணுறாங்க, அட்வான்டேஜஸ் எடுக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னா அவங்க ஏமாத்துறாங்க, நாங்கள் ஹக்கில் இருக்கோம், அவங்க போய் சொல்லி அவங்க ஏமாத்துறாங்க. அதுக்கு தான் இது வந்து ஒரு லைன் வந்திருக்கு, நீ விரும்பியவரை கண்ணியப்படுத்துகிறாய், விரும்பியவரை இழிவுபடுத்துகிறாய். அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு வருதோ நிச்சயமாக நீங்கள் அக்கில் இருக்கீங்க, போய் சொல்லலை, அல்லாஹ் நன்கு அறிவான் அப்படின்னா. அவங்க தான் வந்து கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, அதற்காக சொல்கிறேன். அப்படி தெரிஞ்சது உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் எடுத்து வச்சு இதை ஓதிட்டு வந்தோம். இறைவசனம் எல்லாமே வந்து 100 தான், எல்லாமே பரக்கத்து தான். அது வந்து நம்ம மனசில் நீயத்து வச்சுட்டு ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா அல்லாஹு தஆலா கண்டிப்பாக வந்து யார் வந்து ஹக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உதவி செய்வான், யார் வந்து உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்வான், உண்மையில் இல்லாதவங்கள போய் சொல்லிட்டு இருக்கிறவங்கள அல்லாஹ் வந்து நிச்சயமாக இழிவுபடுத்துவான். காலம் வந்து பொறுமையாக இருக்கணும், கூடிய சீக்கிரத்தில் நடக்கணும், நாளைக்கே நடந்துடணும், இன்றைக்கி நான் 1000 times ஓதுறேன் நாளைக்கே நடந்துடணும் அப்படி முடியாது. இன்னல்லாஹ மஅ சாபிரீன் சூரா பக்கரால அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையை கடைபிடித்தவனும் இந்த வசனத்தை ஓதிட்டு வாங்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவங்க வந்து ஹக்கில் இல்லைன்னா அவங்கள கண்டிப்பாக இழிவுபடுத்துவான். அதற்கான பலன் எப்படி எழுதியிருக்காரு மௌலானா அஷ்ரஃப் அலி சாஹிப் தான்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
கடன் பலூன். நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் இந்த வசனத்தை ஓதி வந்து அல்லாஹ் நாடுனா கடன் பலூன் நீங்கள் விடும். அல்லாஹ் நாடுனா தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். காலையில் மாலையில் மீன்ஸ் ஃபஜருக்கு அப்புறமாகவும் மஹரிப்க்கு அப்புறமாகவும் எவ்வளோ டைமுன்னு சொல்லி அவங்க குறிப்பிடல. டைம் கணக்கு இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இதை ஓதலாம். அந்த வீடியோ பாருங்கள், இன்னும் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்ஷால்லாம் உங்களுக்கு இன்னும் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன உங்களுக்கு வேணும், மரியாதையாக கண்ணியமாக என் மற்றவங்க வந்து உங்களை இழிவுபடுத்துகிறாங்க, அல்லாஹ்வுத்தாலா அவங்கள இழிவுபடுத்துகிறோம், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வந்து அல்லாஹ்வுத்தாலா மேலே வச்சுட்டு நீ பார்த்துக்கோ, யா அல்லாஹ் நான் பொறுமை காக்கிறேன்னு வச்சுட்டு நீயத்து வச்சு இதை வந்து எந்த நேரமுமே ஓதிட்டு வாங்க. கால கணக்கு இல்லாமல் இவ்வளோ நாள் இல்லாமல் அனுதினமும் ஓதிட்டு வாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வுத்தாலா கை கொடுப்பான். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், எல்லாம் நமக்கான கூலி தருவான். ஜிசாக் அல்லாஹோ ஹைரா.